வெல்கம் பை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேக் லிங்க் எப்படி வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பற்றி பார்க்குறோம். ஸோ வெரி வெரி ஃப்ரீ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஆர்எல் எடுத்துக்கணும். நம்ம டொமைன் யூஆர்எல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்களே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, கூகுள் போயிட்டு நம்ம வந்துட்டு நேமிங் டூல்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம வந்துட்டு பேக் லிங்க் மேக்கர்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கூகுள் போய்க்கோங்க அகைன். ஸோ கூகுள் போய்ட்டு பேக் லிங்க் ஜென்ரேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு இந்த ஸ்மால் ரிசீவர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்ல மட்டும் ரெண்டு மூணு வெப்சைட்ல நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மேக் பேக் லிங்க்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேக் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அப் டூ பார்த்தீங்கன்னா 91 பேக் லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் நம்ம அகைன் இதில் சப்மிட் கொடுப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 பேக் லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ அடுத்து வந்துட்டு எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்துட்டு ரேப்பிட் இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணிட்டு சாரி இண்டெக்ஸ் கிங் அப்படின்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரேப்பிட் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஆர்எல் போடுங்கன்னா ரேப்பிட் இண்டெக்ஸ்னு கொடுங்க. ஸோ இதனோட சப்மிஷன் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 சைட்ஸ் வரையும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆகும். ஸோ பாருங்க, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இண்டெக்ஸிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணால் உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஈஸியாக ரேங்கிங் ஆகும். ஸோ நீங்கள் பிளாகர் வச்சுருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெப்சைட் வச்சுருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆகும், பட் எல்லா இதுலேயுமே ஆகாது. ஸோ ஒரு 4 to 5 யூஆர்எல்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். சாரி இண்டெக்ஸ் ஆகாது, சாரி சப்மிஷன் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு 50,000 சைட்ஸ் வரையும் ஆகும் பர் யூஆர்எல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, செம்ரஸ்லாம் இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ இதில் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸிங் ஆகுது. ஸோ இதில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்க, யூஆர்ல ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸிங் ஆகிடுது. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பேக் கிளிக் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.